எல்லாருக்கும் வணக்கம். நான் விஜய். பல நாள் திருட ஒரு நாள் அகப்படுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு பழமும் இருந்துட்டு இருக்கு. ஆனால் பல நாள் பிளான் பண்ணி ஒரு நாள் திருடன் வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்திருக்கும். போதா வரைக்கும் அவனை கண்டுபிடிக்கிறது வந்து ஒரு தனிப்பட்ட பாடாக இருக்கும். சம்டைம்ஸ் கண்டே கூட பிடிக்க முடியாது. அந்த மாதிரி சால்வ் பண்ண முடியாத ஒரு கேஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கேஸ் வந்து எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரான்ஸ் நைஸ்னு சொல்லப்படுற பகுதியில் 1976 வந்து சொசைட்டி சென்ட்ரல் பேங்க் அப்படின்னு சொல்லப்படுற முக்கியமான ஒரு பேங்க்ல நடந்து வேர்ல்ட் கிளாஸ் பேங்க் ஹீஸ்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன வேர்ல்ட் கிளாஸ் பேங்க் ஹீஸ்ட்னு சொல்கிற ஒரு பேங்க் ராபரியை பற்றி இவ்வளோ புகழ்ந்து சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி டேட் வரைக்கும் கூட சரி, அந்த மாதிரியான ஒரு பேங்க் ராபரியை வந்து மிஞ்சிரால் ஒரு பேங்க் ராபரி எங்கேயுமே நடக்கல. அந்த டைம் வந்து உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு பேங்க் ராபரின்னு கூட தெரிஞ்சுங்க. ஸோ இந்த கேஸ் இந்த அளவு பிளான் பண்ணியிருக்கானே, இவ்வளோ இன்டெலிஜென்டாக இருக்கானே, இந்த மாதிரி இன்டெலிஜென்ட்டாக பிளான் பண்ணி கொள்ளடிச்சிருக்கானேன்னு சொல்லி இந்த திருடனை இந்த கேஸை படிக்கும்போது பாராட்டுறதா, இல்லை இந்த திருடனை வந்து கண்டுபிடிக்கவே முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி அப்புறமா அந்த திருடனை மிஸ் பண்ண போலீஸ்காரங்க நினச்சி வருத்தப்படுறதானே நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு கேஸாக தான் இருந்துட்டு இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸில் வந்து கொள்ளடிக்கப்பட்டது 1,000,000 ரூபாய்ங்க, 7,000 கோடி நம்ம இந்தியன் ருபி மதிப்பு படி 7,000 கோடி ரூபா கொள்ளடிச்சிருக்காங்க. அதாவது ஃப்ரான்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கரன்சி மதிப்பை, அந்த ஃப்ரான்ஸ் மதிப்பு படி 100 மில்லியன் டாலர் வந்து கொள்ளடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த கொள்ள சம்பவத்தை நம்ம படிக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மங்காத்தோட கிளைமேக்ஸ் பிஜம் நம்ம மனசுக்குள்ள போட்டுக்கோங்க. அந்த மங்காத்த கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு டைலாக் வரும் பார்த்தீங்கன்னா, விநாயக் மகாதேவ் சுட்டுக் கொல்லப்பட்டார், அந்த பணம் எல்லாம் வந்து தீ எரிக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் வரும். ஓகேங்களா? அந்த மாதிரி இந்த 7,000 கோடி ரூபா வந்து எரிஞ்சும் போல போலீஸும் கண்டுபிடிக்க முடியல, ஒரே 1 ரூபா கூட அதை வந்து கைப்பற்றல போலீஸ். ஸோ இந்த பணம் என்னாச்சு, இந்த பர்சன் என்ன ஆனா அப்படின்றத இந்த வீடியோ பார்க்க போறோம். இந்த கேஸை பார்க்கும்போது இவ்வளவு இன்டெலிஜென்ட்லாம் திருட முடியுமா அப்படின்ற ஒரு திங்கிங்லாம் நமக்கு வரும். ஸோ இந்த விஷயம் வந்து பிரான்ஸ் நடக்கும் கழிச்சு வெளியே வந்துடுறாங்க. இந்த கேஸ்லாம் முடிஞ்சு ஸோ இந்த கிரிமினல் ஹிஸ்டரியை மறைச்சி சில பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸாக சில பொலிட்டிக்கல் கான்டெக்ட்லாம் இவனுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. அந்த மாதிரி கிடைக்கிறாங்க நடக்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய 21வது வயசில் வந்து ஒரு மிலிட்டரி ட்ரூப்பில் போய் சேர ஆரம்பிக்கலாம். பேரா ட்ரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேரா ட்ரூப்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தோ சைனா வார் நடந்துட்டு இருந்தது தான் 1973-1974 அந்த டைம்லலாம் இந்தோ சைனா வார் நடந்துட்டு இருக்கும்போது இந்த பேரா ட்ரூப் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து ரொம்ப பூமான ஒரு விஷயம். இந்த பேரா ட்ரூப்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேராஷூட்ல மூலமா வந்து எதிர இருக்கிற அந்த எதிர் கண்ட்ரியை தாக்கும் போது ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த ட்ரூப்ல இந்த பர்சன் ஜாயின் பண்ணி கொஞ்சம் ஒர்க்கும் பண்ணிட்டு இருந்தான். ஆனால் பெரிய ஒரு வாரம்லாம் எதுவுமே கலந்துக்கலாம் சரிங்களா. அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கேயுமே அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிருக்கான். அந்த பேரா ட்ரூப் இந்த குரூப் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த குரூப்ல ஒரு முக்கியமான மிலிட்டரி ப்ராடக்டை திருடிட்டான். இதை திருடி அந்த போலீஸ் கிட்ட மாட்டி மிலிட்டரி போலீஸ் கிட்ட மாட்டி அகைன் பிரெஞ்சு போலீஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரெஞ்சு போலீஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் வந்து ஜெயில போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெயில போட்ட அப்புறமா திருப்பி ஜெயில இருக்கான். அப்புறமா வெளியே வந்த அப்புறமா என்ன யோசிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமே இதெல்லாம் தேவைப்பா, நம்ம ஊருக்கே போயிடலாம், நம்ம சிட்டிக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைஸ் அப்படின்னு சொல்ல போறான். அவன் ஸ்டேட் சொன்ன பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கே வந்து அவங்க அம்மா வாங்க எடுத்துட்டு அவங்க அம்மா வந்து ஒரு கோழி பண்ணை வச்சிருந்தாங்க. ஓகேங்களா? அந்த கோழி பண்ணை வந்து நம்மளே ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோழி பண்ணை ஹேண்டில் பண்ணிட்டு, இவனுக்கு ரொம்ப பிடிச்ச ப்ரொஃபஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோட்டோகிராஃபர். ஸோ ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சுட்டு இந்த கோழி பண்ணை ரன் பண்ணிட்டு இருந்துட்டு இருக்கான். ஸோ இந்த விஷயம் பண்ணிட்டு நம்மளுக்கு இன்னும் பணம் வேணும், நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது அவனுக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து வெஸ்டர்ன் ஆப்பிரிக்காவில் சினாகல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பகுதியில் வந்து இவனுக்கு ஒரு வேலை கிடைக்குது. அந்த வேலைக்கு இவன் போகிறான். அது என்ன மாதிரியான டைப்பான ஒரு வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய பெரிய லாக்கராக இருக்குது பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய சேஃப்டி லாக்கர்ஸ், இந்த பணம் நகை டைமண்ட்ஸ் இந்த மாதிரியான வைக்கிற சேஃப்டி லாக்கரை கிரியேட் பண்ணுற ஒரு கன்சர்ன் தான். இந்த கம்பெனிட்ட வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு விஷயம், டிஃப்ரெண்டான ஒரு அஜெண்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கிரியேட் பண்ணுற இந்த சேஃப்டி லாக்கர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஒரே ஒரு சாவி தான் இவங்க செஞ்சு கொடுப்பாங்க. ரெண்டாவது டூப்ளிகேட் சாவி செய்ய மாட்டாங்க. அந்த டூப்ளிகேட் சாவி செஞ்சுமே இவங்களும் வச்சுக்க மாட்டாங்க. அதுதான் இந்த கம்பெனியில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அஜெண்டாவாக இருந்துட்டு இருந்தது. சப்போஸ் சரிப்பா, இப்போ அந்த சாவி தொலைஞ்சு போச்சுன்னா எப்படி திறந்து கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தான் நம்ம அண்ணனை வச்சிருக்காங்க. யார், நம்ம ஆல்பர்ட் ஸ்பெகாரியை வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஆல்பர்ட் ஸ்பெகாரி என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராவது லாக்கர் லாக் அடிச்சு திறக்க முடியல, ஏதாவது தொலைச்சிட்டாங்க அப்படின்னா, இவர் தான் இந்த லாக்கை வந்து ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. திருடங்களே போட்டு, சாரி, திருடங்களே சாவி மாதிரி இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த ஆல்பர்ட் ஸ்பெகாரி வந்து அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது இந்த வேலை ரொம்ப பிடிச்சி போச்சு அவனுக்கு. ஆஹா, லாக்கர் ஓப்பன் பண்ணுற வேலை சூப்பர் பா அப்படின்னு சொல்லிட்டு தொலைஞ்சு போகிற லாக்கர்லாம் ஓப்பன் பண்ணிட்டே இருக்கான். இந்த மாதிரி தொலைஞ்சு போன லாக்கரை நம்ம எத்தனை நாளைக்கு ஓப்பன் பண்ணிட்டு இருக்குது, நம்ம எப்படி எப்போ ஒரு பெரிய லாக்கர் ஓப்பன் பண்ணி லைஃப் செட்டில் ஆகலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கும் போது, நம்ம 17 வயசில் ஒரு திருட்டு பண்ணோம் மாட்டிக்கிட்டோம், 21 வயசில் வந்து மிலிட்டரி ட்ரூப்பில் ஒரு திருட்டு பண்ணோம் மாட்டிக்கணும், இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது, ப்ராப்பராக பிளான் பண்ணலை, ப்ராப்பராக பிளான் பண்ண ஆரம்பிச்சு திருட ஆரம்பிச்சா நிச்சயமாக நம்ம பெரிய ஆளாக இல்லை, லைஃப் செட்டில் ஆகலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி என்ன பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பராக பிளான் பண்ணணும், இப்போ நம்மளுக்கு இந்த வேலை செட் ஆகாதா சொல்லிட்டு சனாகல கடிச்ச அந்த வேலையை வந்து விட்டுட்டு திருப்பி அவனோட ஸ்பாட் நைஸ்க்கே வர ஆரம்பிக்கிறான். வந்து நார்மலாக யோசிக்க ஆரம்பிக்கிறான், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல தான் வந்து ஒரு பர்சன் எந்த அளவு நம்மளுக்கு ஒரு விஷயம் வேணும்னு சொல்லிட்டு பெருசாக யோசிக்க ஆரம்பிக்கிறானோ நிச்சயமாக அந்த விஷயம் அவனுக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் உண்மை. அது நல்லதோ கெட்டதோ கரெக்டுங்களா, அது வந்து இங்கே நிறுவனமாகுது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோசிச்சிட்டே இருந்து ஒரு ரோட்டில் நடந்து வந்துட்டே இருக்கான், அவனோட ஏரியாலேயே நடந்து வந்துட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து அந்த சொசைட்டி சென்ட்ரல் பேங்கை பார்க்க ஆரம்பிக்கிறான். பெரிய பேங்காக இருக்கே,
இந்த பேங்கை நம்ம இவ்வளோ நம்ம ஏங்க நம்ம கண்ட படலை இவ்வளோ நம்ம கண்ட பட்டோம்னா யோசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேங்கை ஃபுல்லாக லுக்கூட ஆரம்பிக்கிறான். அந்த பேங்க் வந்து எப்படி உருவாச்சு, என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அந்த பேங்கை சுற்றி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அவுட்டர் ஏரியாவை ஃபுல்லாக ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த பேங்கை பற்றி படிக்கிறான், எப்போ உருவாச்சு, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது, யார் இப்போ பேங்க் ரன் பண்ணிட்டுருக்கா, எவ்வளோ பெரிய ஆட்கள் அந்த பேங்கில் பணம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுற மொத்த ரிசர்ச்சுமே வந்து பயங்கரமாக எடுக்க ஆரம்பிக்கிறான். எடுத்து முடிச்சுட்டான். எடுத்து முடிக்கும் போது அவனுக்கு என்ன தெரியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த பேங்க்கோடைய ஒரு சீக்ரெட் ரூம் இருக்குது பேஸ்மெண்ட்டில். அந்த சீக்ரெட் ரூம்க்குள்ள ஒரு டியூனல், ஒரு சுரங்கப்பாதை இருக்குது, ஒரு சஸ்பன் சுரங்கப்பாதை மாதிரி சொல்லலாம். அந்த சுரங்கப்பாதையோட லிங்க் வந்து வெளியில் வந்து ஒரு ரோட் கிட்ட இருக்குது. அந்த ரோட் வழியாக இறங்கி போனோம்னா அந்த சீக்ரெட் ரூம்குள்ளே போயிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் அவனுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. சூப்பர், அப்போ இதுதான் நம்ம பிளான், இங்கே தான் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவுட்ரு பகுதியை ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி இப்போ பேங்க்கோட இன்னர் பகுதிக்குள்ளே போய் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட அந்த பையன், அந்த பர்சன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பேங்க்கில் போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க்கில் யாராவது தெரிஞ்ச பர்சன் இருக்கணும், நம்மளுக்கு தெரிஞ்ச பர்சன் யாருமே கிடையாது. ஸோ ஒரு அக்கௌண்ட் ஹோல்டராக இருந்தால் உள்ளே போகலாம், கரெக்டுங்களா? அப்போது உள்ளே போய் ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறான். அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணும்போது அவனுக்கு என்ன தெரியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது நம்ம ஊரில் கிரியேட் பண்ணாமல் நார்மல் 1000 ரூபா போட்டால் போதும். ஆனால் அந்த சேஃப்டி சீக்ரெட் ரூம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போனோன்னா ஒரு செர்டன் கிரைட்டீரியா இருக்குது. அவன் இவ்வளோ அமௌண்ட் வச்சிருக்கணும், இந்த மாதிரியான ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணணும், போதா குறைக்கு அந்த இடத்துல அவன் வந்து ஒரு சேஃப்டி, அவனுக்குன்னு ஒரு லாக்கர் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவன் வந்து ஒரு முக்கியமான ஒரு பர்சனாக இருக்கணும் சொசைட்டியில், சரிங்களா? இவனோ ஒரு கிரிமினல், இவனோட ப்ரீவியஸ் கிரிமினல் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே அழைச்சிட்டு இவர் ஒரு பிஸ்னஸ் மேன் ரேஞ்சுக்கு ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணிக்கிறாரு. கிரியேட் பண்ணிட்டு அதுக்கான க்ரைட்டீரியாலாம் ஃபுல்ஃபில் பண்ணுறாரு, எவ்வளோ அமௌண்ட்ல, எவ்வளோ அக்கௌண்ட்ல அமௌண்ட் இருக்கணும், என்ன மாதிரியான விஷயம்லாம் வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு போலியான ஒரு டீட்டெயில்ஸ் கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறான். பேங்க்குமே ரிசர்ச் பண்ணி எல்லாம் பக்கம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லி முடிச்சோன்னா, ஓகேப்பா நீ வந்து ஒரு டாக்குமெண்ட்ஸ்லாம் வைக்கணும்னு சொல்கிற, அதுக்கு பேங்க் லாக்கர் கேட்குற, பக்கா இவருக்கு வந்து ஒரு லாக்கர் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சேஃப்டி ரூமுக்கு கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அந்த பேங்கிங் ஈஸ்ட்டை. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த 20 பேரை கூப்பிட்டுட்டான்.
இவனும் பிளான்லாம் சொல்லிட்டான் கரெக்டுங்களா. இந்த ட்ரைனேஜ் உள்ள போயிட்டு அந்த பேங்க் உள்ள அந்த சீக்ரெட் ரூம் குள்ள போறது சாதாரணமான ஒரு ப்ராசஸ் கிடையாது, பயங்கரமான ஒரு டஃப்பான ஒரு ப்ராசஸ் தெரிஞ்சுங்க. அந்த உள்ள போகும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டியூனல் குள்ள இறங்க ஆரம்பிச்சுட்டாங்க. இறங்க ஆரம்பிச்சு அந்த டியூனல் இருக்க அந்த டிஸ்டன்ஸுக்கும் அந்த பேங்க் குள்ள இருக்க அந்த சீக்ரெட் ரூமோட டிஸ்டன்ஸுக்கும் கிட்டத்தட்ட 8 meter சொல்லலாம். அதாவது கரெக்டா சொல்ல போனா ஒரு 26 feet உள்ள போனோம் கரெக்டுங்களா, ஓகேங்களா. சோ இந்த 26 feet உள்ள போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வந்து தோண்டணும் ஒரு டியூனல் கிரியேட் பண்ணும் ஒரு ஒரு ஆல்டர்னேட்டிவான ஒரு சுரங்கம் கிரியேட் பண்ணி தான் உள்ள நுழைய முடியும். இதை ஒரு வெல்டிங் மிஷின் வச்சு பண்ணாலும் வேற ஏதாவது மிஷின் வச்சு பண்ணாலும் வெளியே நம்ம சொத்தை கேட்டு மாட்டிப்போம். நம்ம கையை வச்சே பண்ணணும், சின்ன சின்ன எக்யூப்மெண்ட் அமைச்சுமே பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ண இந்த ஆல்பர்ட் ஸ்பெகாரி என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 20 பேர் வந்து பயங்கரமா அலோகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 10 பேர் இப்ப ஒர்க் பண்ணுங்க, 10 பேர் அப்புறமா ஒர்க் பண்ணுங்க, ரொட்டேஷன் ஒர்க் பண்ணுங்க. ஏன் 10 பேர் இப்ப 10 பேர் அப்புறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 10 பேர் கண்டினியூஸா ஒர்க் பண்ணணும். அந்த 10 பேர் வந்து 10 மணி நேரம் ஒரு நாள் தூங்கணும், அந்த டைம்ல வந்து மிச்ச 10 பேர் ஒர்க் பண்ணணும். ஏன் 10 மணி நேரம் தூங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒர்க் போயிட்டு இருக்கும் போது யாருக்குமே டீ காஃபி ஆல்கஹால் கிடையாது. ஏன்னா யாராவது டீ காஃபி ஆல்கஹால் குடிச்சீங்கன்னா அவங்க யூரின் போனோம்னு கேட்பீங்க, அப்போ வெளியே போற மாதிரி ஆயிடும். ஸோ இந்த மாதிரியான விஷயம் கொடுக்க கூடாது. நான் தான் உங்களுக்கு ஃபுட் ஆஃபர் பண்ணுவேன், அந்த ஃபுட்டை நீங்க சாப்பிடலாம், ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் நீ தூங்கியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி பயங்கரமா அந்த பிளானை கிரியேட் பண்ணி கையிலேயே சின்ன சின்ன எக்யூப்மெண்ட் மூலியமாக ஒரு டியூனல் தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. இதை தோண்டதுக்கு கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு மேல பயங்கரமா ஆர்டர் பண்றாங்க அந்த 20 பேருமே. அந்த மாதிரி ஆர்டர் பண்ணி தோண்டி முடிச்ச அப்புறமா நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பர்சன் தனக்கு இது வேணும் வேணும் நினைச்சிட்டு இருந்தாலும் நிச்சயமா அவனுக்கு அந்த பர்சன் கிடைக்கும் அப்படின்றது இங்கேயும் ப்ரூவ் ஆகுது. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த விஷயத்தை தோண்டி முடிக்கிறதுக்கும் July 13, 1976 வரைக்கும் கரெக்டா இருந்தது. அதனால July 13, 1976 அப்படின்னு சொன்னீங்கன்னா, July 13, 1976 வந்து ஒன் ஆஃப் த ஃப்ரைடே. ஃப்ரைடே ஈவினிங் வந்து எல்லாருமே வேலையை முடிச்சு வேகமா கிளம்பிட்டு இருக்காங்க வீட்டுக்கு. அடுத்த நாள் July 14, 1976 சாட்டர்டே, அன்னைக்கு ஒர்க்கிங் டே தான் ஆக்சுவலா. காலையில இருந்து மதியானம் ஆஃப் டே ஒர்க் ஆகும் பேங்க், ஆனா அன்னைக்கு லீவ். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேசல் டே அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு பிரான்ஸோட ஒரு நேஷனல் டே அன்னைக்கு, அதனால வந்து கவர்மெண்ட் ஹாலிடே. சோ சாட்டர்டே சண்டே லீவ் யாருமே வர மாட்டாங்க. சோ 14, 15 லீவ், 16 மார்னிங் தான் பேங்க்ல வர போறாங்க. ஆனா அது உங்களுக்கு தெரியவே தெரியாது, ஓகேங்களா. சோ உள்ள என்ன நடந்தாலுமே வெளியே இந்த சத்தமும் கேட்குது, வெளியே சத்தம் கேட்டாலுமே யாருமே கிடையாது. இவன் அந்த டியூனல் தோண்டி அந்த 20 பேரோட உள்ள இறங்கிட்டான். உள்ள இறங்கி பார்த்தோன்னா அவன் மனசுல எக்கச்சக்கமான பெரிய பாட்டெல்லாம் ஓட ஆரம்பிக்குது. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் வந்து ஒரு தங்க சுரங்கத்துக்குள்ளே வந்தாம நினைக்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவ்வளோ பாக்ஸஸ் இருக்கு, ஒரு 400 boxes மேலே இருந்துட்டு இருக்கு. அது உள்ள என்னென்ன விஷயம்லாம் இருக்கு போது சொல்லிட்டு அவனுக்கே தெரிய ஆரம்பிக்கல. ஸோ இந்த 20 பேர்கிட்ட பிளான் சொல்றான். பிளான் சொல்லிட்டு என்ன பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் பேக்ல வந்து நிறைய ஃபுட்ஸ்லாம் கேரி அவுட் பண்ணி வந்திருக்கான். சிக்கனா இருக்கலாம், மட்டனா இருக்கலாம், அது மட்டும் இல்லாமல் வைனா இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் முதல்ல சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது திருட அந்த ஸ்பாட்ல வந்து ஒரு பிக்னிக் மாதிரி கொண்டாட ஆரம்பிச்சாங்க கூட சொல்லலாம். ஃபுல்லாக சாப்பிட்டு அந்த 2 நாள் வந்து என்னென்ன திருட முடியுமோ எல்லாத்தையுமே உடச்சு திருட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. திருட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முடியும் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு பெரிய அயன் கேட் இருக்கு, இந்த அயன் கேட் வெளியே இருந்து தான் ஓப்பன் பண்ண முடியும். உள்ளே வந்து இதுக்கு ஓப்பன் எதுவும் கிடையாது, நம்ம இதுக்கு உள்ள ஒரு லாக் கிரியேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி அவன் ஒரு லாக்கர் கம்பெனி தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். அந்த நாலேஜை வச்சு லாக்கை உடைக்க மட்டும் எனக்கு தெரியாதா, லாக்கர் கிரியேட் கூட எனக்கு பண்ண தெரியலாம்னு சொல்லிட்டு உள்ளே ஒரு லாக் கிரியேட் பண்ணிட்டான். ஸோ வெளியே யாருக்கு அடிச்சு உடச்சாலுமே உள்ளே வர முடியாது. ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாத்தையுமே, எல்லா பாக்ஸும் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டைமண்டாக இருக்கலாம், கோல்டாக இருக்கலாம், கேஷாக இருக்கலாம், எல்லாத்தையுமே வந்து எடுக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்சமே எடுக்க ஆரம்பிக்கும் போது தான் அவங்க என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்க பணம் இருக்குது, 1000 crore மேலே அந்த பணம் இருந்துருக்கு அப்படின்ற தெரிய ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு தலையை சுத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. 20 பேருக்குமே எல்லாத்தையுமே பேக் பண்ணி பக்காவை ஏறி கிளம்பிட்டாங்க. ஸோ July 16 மண்டே ஃப்ரெஷ் டே வந்துருச்சு, மண்டே ஒர்க்கிங் டே வந்துருச்சு. அந்த மண்டே ஒர்க்கிங் டே வந்தோன்னா பேங்க் எம்ப்ளாய்ஸ்லாம் உள்ள ஆரம்பிக்கிறாங்க. உள்ள வரும்போது அந்த செக்யூரிட்டி வந்து செக் பண்ண வரலாம், செக்யூரிட்டி ரூம்ல அப்படி செக் பண்ண வரும்போது ரூம் வந்து திறக்கவே முடியலன்னா திறக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணாங்க, முடியல, வேற ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரில்லிங் மிஷின் வச்சு அந்த அயன் ரூம் வந்து ஓப்பன் பண்றாங்க. ஓப்பன் பண்ணா பயங்கரமான ஷாக், என்னடா அது எல்லா பாக்ஸுமே ஓப்பன் ஆயிருக்கு, எல்லாமே காலியா கொள்ளடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் வர ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் வந்து என்னென்னவோ அலசுறாங்க, பார்சனிங் பீப்பிள் வராங்க, எல்லாமே செக் பண்றாங்க, ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எடுக்கிறாங்க, பார்சனிங் பீப்பிள் செக் பண்றாங்க. அவங்களால ஒரு சின்ன ஆதாரம் கூட எடுக்கவே முடியல. இவ்வளவு தூரம் செக் பண்ணிட்டு இருக்கும் ஒரே ஒரு போலீஸ் கார்கிட்ட வந்து ஒரு சின்ன ஒரு இரும்பு பாக்ஸ் மாதிரி ஒரு பாக்ஸ் கிடைக்குது. அந்த பாக்ஸ்ல என்ன எழுதிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அம்பில அணில வர மாதிரி கும்பி பாகம் அது மாதிரி எழுதிருக்கான் கேட்டீங்கன்னா, அந்த மாதிரி எதுவும் எழுதில, No violence, hatred and weapons அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கு பிரெஞ்சில். அதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்தியின்றி ரத்தமின்றி கொள்ளை ஒன்று நடக்குது அப்படின்ற மாதிரி தான் மீனிங். கத்தியில் ரத்தம் இல்லை, வயலன்ஸ் இல்லை, நாங்கள் வந்து ஒரு கொள்ளை அடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி எழுதிட்டு அது ஒரே ஒரு ஆதாரம் மட்டும் தான் விட்டுட்டு போயிருக்கான், ஓகேங்களா. வேற எதுவுமே கிடையாது. ஜூலை மாதம் இந்த கேஸ் நடக்குது. போலீஸ் மண்டே பிச்சுக்கிறாங்க, யாரா எவ்வளோ பெரிய பேங்க்ல வந்து இந்த மாதிரி குழப்பம், இந்த மாதிரியான ஒரு கொள்ளை அடிச்சுட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு பிச்சுக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது அக்டோபர் மாதம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆல்பர்ட் ஸ்பெகாரி இருக்கான் பார்த்தீங்களா, இவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் மூலியமா அவங்க ஸ்மெல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மாட்டிக்கிது அந்த பொண்ணு. அந்த பொண்ணு மாட்டிட்டு என்ன சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி உளறிட்டே இருக்கும்போது, இந்த பொண்ணை தெரிய அந்த 20 பேர்ல ஒரு பர்சன் வந்து சும்மா பார்க்க வராங்க. ஸ்பெகாரிட் இன்ஃபர்மேஷன் சொல்ல வர மாதிரி, அதாவது என்ன இருந்தாலும் விக்டர் வருவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து இவன் அமிச்சு வைக்கிறான் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்கு. அந்த டைம் அந்த பர்சனையும் பிடிச்சிருக்காங்க, இந்த பொண்ணையும் பிடிச்சிருக்காங்க. அந்த பர்சன் இந்த பொண்ணை விசாரிக்கும் போது எல்லாத்துக்கும் பின்னாடி ஆல்பர்ட் ஸ்பெகாரி அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் மைண்ட் இருக்கு, அவன் தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்ற மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. அவன் எப்போ வருவான் எப்படி வருவான் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன ஒரு விஷயம் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஜாக்யூஸ் மெடிசன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த டைம்ல பிரான்ஸோட ஒரு மேயரா இருந்த பர்சனுடைய
ஒரு போட்டோகிராஃபராக வந்துட்டு இருக்காங்க இவன் ஏர்போர்ட்டில். ஃபோட்டோகிராஃபராக இவன் ஆல்ரெடி ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபராக இருந்தா கரெக்ட்டுங்களா, இவர் கூட வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் மாதிரியே வந்து நான் இந்த இடத்துல உங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு போய் சொல்லி வந்துட்டு இருக்கான். இவனை வந்து கரெக்டாக ஏர்போர்ட்டில் போய் கேச் பண்ணிட்டுறாங்க. காரணம் இந்த ரெண்டு பேர் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் அவன் அனுப்பிச்ச அந்த பர்சன் தான். அது மூலியமாக கேச் பண்ணிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்ட்ராகேஷன் போது பயங்கரமாக அடி பயங்கர ஒத்த இதெல்லாம் பண்ணிட்டு இன்ட்ராகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் கடைசி வரைக்கும் எதுவுமே பேச மாட்டான். அப்புறம் பேச ஆரம்பிக்குமா என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம் பா, நான் தான் பேங்கை கொள்ளடிச்சேன், நான் தான் பேங்க் யூஸ் பண்ணேன், ஆனால் இது நான் எனக்காக பண்ணல, எனக்கு மேலே வந்து ஒரு மாஃபியா குரூப்பே இருக்காங்க, அவங்க சொன்ன கட்டளைக்காக தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்த ஸ்கெட்ச் படி தான் நான் ஒர்க் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஏமாற்ற ஆரம்பிக்கிறான். ஏமாற்ற ஆரம்பிச்சு இது வந்து கோர்ட்டுக்கும் ஆஃபீஸ் ஐ மீன் கோர்ட்டுக்கும் ஜெயிலுக்கும் கோர்ட்டுக்கும் ஜெயிலுக்கும் இந்த கேஸ் போயிட்டு இருக்கு. அப்பா என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நல்லா பிளான் பண்ணிட்டு வெளியில் இருக்க ஒரு பர்சன் சொல்லி இந்த மாதிரி வந்து வேற ஒருத்தர் மூலியமாக தான் நம்ம இந்த விஷயத்தை கொள்ளடிச்சு அப்படின்ற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபார்மட் ரெடி பண்ணுறாங்க, டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணுறாங்க. அந்த டாக்குமெண்ட் ரெடி பண்ணிட்டு ஃபைனல் ஹியரிங்க்கு வந்து கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இவனை இப்போ நல்லா கேட்டுக்கோங்க, ஃபைனல் ஹியரிங்க்கு கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அந்த டாக்குமெண்ட் வந்துருச்சு, இவன் வந்து கூட நிற்க வச்சிருக்காங்க, ஜட்ஜி வந்து பார்த்துட்டு இருக்காரு. இவன் வந்து ஏதோ ஒரு மாஃபியா சொன்ன ஒரு விஷயத்தினால இவன் பேங்க கொள்ளடிச்சான்னு பார்த்துட்டே இருக்காரு. அந்த டைம்ல என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் இருந்த கூண்டுக்கு பின்னாடி வந்து ஒரு கண்ணாடி ஜன்னல் இருந்தது, அதை உடச்சிட்டு பின்னாடி போய் விழுந்துட்டான். பின்னாடி போய் விழும்போது ஒரு காரில் போய் விழுந்தான், காரில் போய் விழுந்தோம் பக்கத்தில் ஒருத்தர் பைக்கில் உட்காந்துட்டு இருந்தார். அவர் பைக் உட்காந்துட்டு இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவனோட ஆள் தான். அவர் பின்னாடி ஏறி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க, தப்பிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போலீஸ் துரத்துறாங்க துரத்துறாங்க, இவனை பிடிக்கவே முடியல. அப்போ தப்பிச்சு போன ஆர்கட் ஸ்பெகாரி வந்து என்ன ஆனானே தெரியல, அவனை பிடிக்கவே முடியல. அவன் கொள்ளடிச்ச 7,000 கோடியிலேருந்து 1 ரூபா கூட போலீஸால் வந்து திருப்பி எடுக்கவே முடியல. நடுவில் என்ன நியூஸ்லாம் வந்துட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து அர்ஜென்டினாவில் வந்து இவன் ஃபுல் பணத்தோட செட்டில் ஆயிட்டான். அர்ஜென்டினா செட்டில் ஆயிட்டு ஃபேஸ் சர்ஜரி பண்ணிட்டு அப்பப்போ ஃப்ரான்ஸில் வந்து அவன் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க வரான் அப்படின்ற மாதிரியான நியூஸ் வந்துட்டு இருந்தது. நடுவில் வந்து அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து 1989 என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது ஆல்பர்ட் ஸ்பெகாரிக்கு வந்து 56 வயசு இருக்கும்போது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோட் கேன்சர் வந்து என்னோட வீட்டுக்கார என்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு 56 வயசில் வந்து 7,000 கோடி அடித்த ஒரு கேடி வந்து செத்துருக்க மாட்டான், இனி வரைக்குமே எங்கே உலகத்தில் இருந்துட்டு தான் இருப்பான் அப்படின்னு நான் நம்புறேன். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து அவன் வந்து ப்ராப்பராக இறந்து போனான்றதுக்குமே எந்த ஒரு சாட்சியுமே இல்லை. ஆனால் அதே சமயத்தில் அவன் இறந்து போனானோ உயிரோடு இருக்கிறானோ அவன் கொள்ளடிச்ச பணத்தை போலீஸால் கண்டே பிடிக்க முடியல. அந்த டைமில் கொஞ்ச நாள் கழிச்சு 2010 நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து மேக்ஸ் கேசன்ட்ரி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்சன் வந்து ஒரு புக் எழுதுறாரு. அந்த புக்கு சும்மா எழுதலாமா, இந்த கதையை பற்றி எழுதிட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த நைஸ் ஈஸ்ட் அப்படின்னு புக் எழுதுறாரு. நைஸ்னா வந்து அந்த ஃப்ரான்ஸில் இருக்கிற ஒரு ஸ்டேட், ஓகேங்களா. நைஸ் ஈஸ்ட்னா வந்து அந்த கொள்ளடிக்கப்பட்ட விஷயம். இந்த புக்கில் எழுதிட்டு மணி எழுதுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேசன்ட்ரி தான் அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம். அந்த புக் எழுதுனது தான் அந்த கொள்ளடிச்சதுக்கே காரணம். இந்த ஆல்பர்ட் ஸ்பெகாரி அப்படின்ற பர்சன் வந்து இவரோட கையால் அப்படின்ற மாதிரி எழுதிட்டாரு. இவர் அப்படியே லபக்குன்னு பிடிச்சிட்டு போய் போலீஸில் விசாரிக்கிறாங்க. அப்புறம் தான் தெரியுது இதுக்கும் இருக்கும் எந்த சம்மந்தமே இல்லை, 400 ரவுடி தான் சொல்லிட்டு ஜீப்ல எழுதி வந்து ஒரு பர்சன் அவர் இருந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு விட்டுறாங்க. ஸோ இன்னி வரைக்குமே வந்து ஒரு அன்சால்வபிள் கேஸாக தான் இது வந்துட்டு இருக்கு. இந்த கேஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது, இந்த கேஸை நான் படிக்கும்போது எங்க என்ன தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து வேதாளம் படத்தில் வர ஒரு டைலாக் மாதிரி தான், இயற்கைக்கு வந்து நல்லது கேட்டது தெரியாது, ஒருத்தரோட கன்விக்ஷனை பொறுத்து தான் அவனை வெட்டி தீர்மானிக்கப்படுது அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் வரும் பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் இவனோட கன்விக்ஷன் வந்து நல்லதோ கேட்டதோ, இவனோட கன்விக்ஷன் ரொம்ப பெருசாக இருந்தது, எனக்கு ஏதாவது வேணும் வேணும்னு சொல்லிட்டு அதை கொள்ளடின்னு நினச்சிட்டு இருந்தால் நிச்சயமாக கொள்ளடிச்சிட்டான். சப்போஸ் இந்த கன்விக்ஷன் வந்து இவனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுற இந்த போலீஸ்க்குலாம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் மேபி கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனால் இனி வரைக்குமே ஒரு அன்சால்வபிள் கேஸாக தான் இது இருந்துட்டு இருக்கு. இந்த கேஸை பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலுமே கூட சரி, இந்த கேஸ் நம்ம என்ன கட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கன்விக்ஷன் தான் எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறது அப்படின்றத ரொம்ப ரொம்ப உண்மை அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.